Hi friends, welcome to Mr. Homeo. நான் உங்க அவினாஷ். நான் வெங்கடேஸ்வரா ஹோமியோபதிக் மெடிக்கல் காலேஜில் பிஹெச்எம்எஸ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம 2 கோல்டன் ஸ்டடி டெக்னிக்ஸ் பார்த்துருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இந்த வீடியோவில் அதில் இருந்த ஒரு தொடர்ச்சி மாதிரி தான் இருக்க போகுது. அந்த வீடியோவில் நம்ம ஆக்டிவ் ரீகால் பற்றி பார்த்துருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு ஃபெய்ன்மேன் டெக்னிக்ங்கிற ஒரு டெக்னிக் நமக்கு யூஸ் ஆக போகுது. அதாவது ஒரு ஃபேமஸான கோட் இருக்கு, இஃப் யூ கான்ட் டீச் டு அ 6-year ஓல்டு தென் யூ செல்ஃப் யோர் செல்ஃப் டிண்ட் அண்டர்ஸ்டாண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் படித்ததை ஒரு 6-year ஓல்டு குழந்தைக்கோ இல்லை யாரோ அதை பற்றி சுத்தமாக நாலேஜ் இல்லாத ஒரு பர்சனுக்கோ உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா உங்களுக்கே அது புரியலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஃபெய்ன்மேன் டெக்னிக். ஃபெய்ன்மேனுங்கிறவர் ஒரு பெரிய ஃபிசிஸ்ட்டு, அவர் யூஸ் பண்ண டெக்னிக் தான் இது, அவர் சொல்லியிருக்க டெக்னிக் தான் இது. நமக்கே தெரியும் சயின்டிஸ்ட்லாம் எவ்வளோ நாலேஜபிளாக இருப்பாங்கன்னு. அப்படிப்பட்ட ஒரு சயின்டிஸ்டோட டெக்னிக்னா அது உண்மையிலே சூப்பராக தானே இருக்கும். வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு டாபிக் ரீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாமே, அதை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் அதாவது உங்களுக்கு நீங்களே க்வெஸ்சன் கேட்டு பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னேன் நான் அந்த ஆக்டிவ் ரீகால் வீடியோவில். அதை இன்னும் பெட்டராக பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் படித்ததை உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை யாரோ அதை பற்றி சுத்தமாக அந்த டாபிக் பற்றி எதுவுமே தெரியாத ஒரு பர்சனுக்கும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், டீச் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் டீச் பண்ணுறப்ப ரொம்ப டெக்னிக்கலான வேர்ட்ஸோ இல்லை ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இங்கிலீஷோ யூஸ் பண்ணாமல் சிம்பிள் தமிழ்லே டீச் பண்ணுங்கள். தமிழில் டீச் பண்ண முடியாட்டி ரொம்ப பிளெயின் இங்கிலீஷில் சிம்பிளான இங்கிலீஷில் டீச் பண்ணுங்கள். அப்படி டீச் பண்ணப்போ தான் நீங்கள் எவ்வளோ டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கிறது தெரியும். நீங்கள் அப்படி டீச் பண்ணப்போ ஒருவேளை எங்கேயாவது லேக் ஆகிற மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு கான்செப்டை கிளியராக சொல்ல முடியல, இல்லை அந்த ஆளுக்கு புரிய வைக்க முடியல அப்படின்னா அது உங்களுக்கு சரியாக புரியலன்ற அர்த்தம், அது உங்கள் வீக் டாப்பிக்காக இருக்கலாம். அதை வந்து ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணியும் புரியாட்டி ஏதாவது ஒரு வீடியோஸ் பார்த்து அந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அந்த டாப்பிக்கை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பர்சனுக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப அது உங்கள் மனசில் இன்னும் டீப்பாக பதியும். நீங்கள் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க நீங்களே கண் கூட தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி படிக்கிறப்ப அது உங்களுக்கு எப்போவுமே மறக்காது ஃப்ரெண்ட்ஸ், மறக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களோட ப்ரிப்பரேஷனில் இன்னும் அது உங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.